அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தவளை தேரை வீட்டுக்குள் வராமல் இயற்கை முறையிலே வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு அது வராமல் தடுப்பது, தவளை தேரை வீட்டுக்குள் வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்பவும் உதவியாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தவளை மற்றும் தேரை வீட்டுக்குள் அதிகமாக வருது அப்படின்னா, நீங்கள் இருக்கிற வீட்டின் அருகில் சாக்கடை தண்ணி அதிகமாக இருக்கும், இல்லைனா தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய செடிகள் அதிகமாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த தவளை தேரை வீட்டுக்குள் வந்தால் அதிகமாக தேவையில்லாத நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. மேலும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். தவளை அதிகமாக வந்துச்சுன்னா தவளையை தொடர்ந்து பாம்பும் வருவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. பாம்பு வந்து மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த ஒரு உயிரினம். இந்த அளவுக்கு தீங்கும் கெடுதலும் நிறைந்த தவளை வீட்டுக்குள் வராமல் இருக்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும்? இயற்கையான முறையிலே வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை பயன்படுத்தியே தவளை மற்றும் தேரை வீட்டுக்குள், பாத்ரூம்குள், வாசல் இது போல இடங்களில் வராமல் எவ்வாறு தடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம். முதல் விஷயம், தவளையாக இருந்தாலும் சரி இல்லை தேரையாக இருந்தாலும் சரி, நன்னீர் அல்லது சாக்கடை நீரில் தான் அதிகமாக அது வாழும். அதனால் சாக்கடை நீரை பெரும்பாலும் உங்கள் வீட்டில் அருகிலோ இல்லை வீட்டில் சுற்றியுள்ள இடங்களிலோ அதிகம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். சாக்கடை தண்ணியை உடனடியாக அகற்றுவது இதற்கான ஒரு சரியான தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்கடை நீரை அகற்ற முடியல, அது அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னா, சாக்கடை நீரின் மேல் பரப்பில் அந்த தவளையுடைய முட்டை குஞ்சுகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மேல் பரப்பில் மண்ணெண்ணெயை ஊற்றிடணும். மண்ணெண்ணையும் ஊற்ற முடியல அப்படின்னா சோப்பு கரைசலை நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா தவளையுடைய குஞ்சுகள் மேலும் வளராமல் இருக்கவும் அதிகமாக இனப்பெருக்கம் வராமல் இருக்கவும் தடுக்க முடியும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தவளை அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி உங்கள் வீட்டில் அது வாசப்படியாக இருந்தாலும் சரி இல்லை பாத்ரூமாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் சுடத்தண்ணியை பயன்படுத்தினீங்க அப்படின்னா தவளை வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னீராக இருந்தாலும் சரி சாக்கடை நீராக இருந்தாலும் சரி, தவளை இருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு தான் இருக்கும். நேர்மாறாக சுடத்தண்ணி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் தவளை வராமல் இருக்க தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெப்பர் ப்ளஸ் மின்ட் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஸ்ப்ரேவை நீங்கள் ரெடி பண்ணி தவளை வரக்கூடிய இடங்களில் நீங்கள் அடித்து விடணும். இல்லைனா தவளை வந்துச்சுன்னா அதன் மீது படம் மீது நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா மீண்டும் அந்த இடத்திற்கு தவளை வராமல் தடுக்க முடியும். பெப்பர்மெண்ட் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா தவளை வராமல் தடுப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெர்பிசைடுன்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி நீங்கள் மருந்து கடையில் கேட்கலாம், அப்படி இல்லையா மூக்குத்தி பூன்னு சொல்லக்கூடிய பார்த்தீனியம் செடி, இந்த செடி கூட களைக்கொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இயற்கையான களைக்கொல்லி செடி. செடி அப்படியே பிடுங்கி வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு அரைச்சி அந்த கரைசலை தண்ணியில் போட்டு கரைச்சி தவளை அதிகமாக வரக்கூடிய இடங்களை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் சரி தெளித்து விட்டாலும் சரி தவளை வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ஆர்கானிக் இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய களைக்கொல்லிகளை பயன்படுத்தி நீங்கள் தவளை வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வீடை சுற்றி வீடு அருகில் இருக்கக்கூடிய புதார்கள் மற்றும் செடிகளை நீங்கள் அகற்றணும். தவளை வந்து அதிகமாக மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதார் செடிகள் தான். இதை நீங்கள் அகற்றினீங்கன்னா தவளை வராமல் தடுக்க முடியும். தவளை வருவதற்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான உணவு. உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொசு, சின்ன சின்ன பூச்சிங்க. இந்த பூச்சிங்களை கவரக்கூடிய லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வெளிப்புறம் எரியாமல் நீங்கள் அதிக நேரம் தடுத்தீங்க அப்படின்னா தேவையான நேரம் மட்டும் நீங்கள் எக்ஸ்டர்னல் லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதிக நேரம் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த வெளிச்சத்திற்கு கவரப்பட்டு சின்ன சின்ன பூச்சிகள் கொசுக்கள் வரும். இதை சாப்பிடுவதற்காகவே தவளை அந்த இடத்துக்கு வரும். அந்த தவளையை தொடர்ந்து பாம்புகளும் வரும். ஸோ இதன் மூலம் வெளிப்புறத்தில் அதிக நேரமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லைட்டை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா தவளை வருவதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்து கடையில் தவளையை விரட்டக்கூடிய ரிப்பலண்ட் நீங்கள் வாங்கலாம். அதே போல் பாம்பையும் விரட்டக்கூடிய ஸ்னேக் ரிப்பலண்ட்டும் நீங்கள் வாங்கலாம். இந்த பாம்பு விரட்டக்கூடிய மருந்தும் தவளையை நன்கு விரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கடைசியாக ரொம்பவும் எளிமையான ஒரு வழிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்பை என்ன பண்ணுங்கள், தவளை அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டாலும் சரி, அதிகமாக வீட்டில் வருது அந்த இடங்களில் நீங்கள் கல்லுப்பு போட்டாலும் சரி, தவளை மீண்டும் வரவே வராதுங்க. கல்லுப்புக்கு அந்தளவுக்கு ஒரு மகிமை இருக்குது, அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அரிப்புத்தன்மை தவளைக்கு சுத்தமாக பிடிக்காது, ஒரு இரிட்டேஷனாக இருக்கும், இதனால் தவளை அந்த இடத்துல வராது. மேலும் தண்ணியில் மிளகாத்தூள் போட்டு கரைச்சி ஒரு ஸ்ப்ரே மாதிரி ரெடி பண்ணி தவளை வர இடத்துல அடித்து விட்டாலும் சரி, இல்லை தவளை வந்த பிறகு அதன் மேலே அடித்து விட்டாலும் சரி, மீண்டும் தவளை அந்த இடத்துக்கு வராமல் தடுக்கப்படும். இதே போல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் துளசியும் ரெடி பண்ணி தண்ணியில் துளசி போட்டு அந்த ஒரு ஸ்ப்ரேவாக ரெடி பண்ணி அது கூட தவளை வரக்கூடிய இடங்களை நீங்கள் அடித்து விட்டீங்கன்னா அதுவும் வராது. கற்பூரமும் நீங்கள் பயன்படுத்தலாம், பச்சை கற்பூரமாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக ஒரு கற்பூரமாக இருந்தாலும் சரி, தண்ணியில் கரைச்சி அதை கூட தவளை வர இடங்களை நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு தவளை வராமல் தடுக்கப்படும். இந்தளவுக்கு இயற்கையான முறையிலே நம்மளுக்கு நோயையும் துன்பத்தையும் தரக்கூடிய விஷ ஜந்துக்களை வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய தவளையை வராமல் நம்ம தடுக்க முடியும். நான் சொன்ன இந்த டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், இல்லைனா ரெண்டு மூணு டிப்ஸை எக்ஸ்ட்ரா நீங்கள் பயன்படுத்தினா இன்னும் அதிகமாக தவளை வராமல் உங்களால் தடுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் டி தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.